ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது 12th ரிசல்ட்ஸு. அது வந்து எப்படி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு செக் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12th ரிசல்ட்ஸுக்கு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா, 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும் காலைல 9:30 மணிக்கு அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டாங்க. அதற்கான இணையதள முகவரின்ட்டு 4 வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதில் வந்து எதில் போயிட்டு வேணாலும் உங்களோட ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதையுமே நான் உங்களுக்கு செக் பண்ணி வந்து காட்டுறேன். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு tnresultsnic.in அப்படின்ட்டு ஜஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தவொடனே ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து வருது பாருங்கள், டிஎன் போர்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு. அதில் போனீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸு, அதான் 8ஆம் தேதி 9:30 மணிக்கு வந்து வரும் அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து ஷோ ஆகாது. 9:30 மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டு என்ட்ரி பண்ணி நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். வரலனாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் போதும், சீக்கிரமாக வந்து வந்துடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அதுக்கிடையே ஒரு வெப்சைட்டும் வந்து இருக்குது பாருங்கள், dgetndic.in, அதில் போயிட்டாலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 விதமான வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 8ஆம் தேதி 9:30 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து போகலாம். இதில் வந்து இப்படி வந்து ஷோ ஆகுது இல்லையா, நம்ம ஆல்ரெடி போன வெப்சைட்டு. இதில் வந்து tndgenic.in. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து போயிட்டு பார்க்கலாம் உங்களோட ரிசல்ட்ஸை. இப்படி ஈஸியாக வந்து உங்களோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கான ஆப்ஸுமே வந்து இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் வந்து நார்மல் மெசேஜ் வந்து அனுப்புவாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது, அதனால் ஈஸியாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க் எடுக்கிறவங்க ஓகே, நல்லா எடுக்கிறவங்களுக்கு ஓகே. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியான மார்க் எடுத்தீங்கன்னா யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நல்லாவே வந்து தெரியும். இந்த 12th மார்க் வந்து யார் வாழ்க்கையும் வந்து முடிவு பண்ண போகிறது கிடையாது. மேபி காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு, மெரிட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு, பெரிய காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகலாம். ஆனால் வந்து இது ஒன்றும் உங்களோட வாழ்க்கை வந்து கிடையாது. அதனால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக வந்தாலும் ஏற்றுக்கலாம். ஒன்றும் நிறைய வந்து இருக்குது காலேஜ் ஜாப்புன்ட்டு, அதனால் வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.